வணக்கம் லைட்னிங் நியூஸ். ஜெயங்கொண்டத்தில் சிவன் கோவிலுக்கு சொந்தமான ஆக்கிரமிப்பு நிலம் மீட்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் பழமை வாய்ந்த சவுந்தர நாயகி அம்பாள் சமேத சோழீஸ்வரர் கோவில் உள்ளது. இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவிலுக்குள் உள்ள நந்தவன இடத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்து அனுபவித்து வந்தார். இந்த ஆக்கிரமிப்பை அகற்ற இந்து முன்னணி உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டு ஆக்கிரமிப்பு நிலம் மீட்கப்பட்டு கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. மீட்கப்பட்ட இடத்தின் மதிப்பு சுமார் 50 லட்சம் என கருதப்படுகிறது. இதையடுத்து நேற்று அந்த இடத்தில் உள்ள ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டது. ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியில் இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் போலீசார், வருவாய்த்துறையினர் உள்ளிட்ட குழுவினர் ஈடுபட்டனர். 25 ஆண்டுகளுக்கு பிறகு சிவன் கோவில் ஆக்கிரமிப்பில் இருந்த நிலம் மீட்கப்பட்டதால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இது குறித்து பக்தர்கள் கூறுகையில், கோவிலில் தனிநபர் ஆக்கிரமிப்பு இடத்தினை மீட்கப்பட்டது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இருப்பினும் மீட்கப்பட்ட இடத்தில் சுற்றுச்சுவர் அமைத்து யாரும் உள்ளே செல்லாதபடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் மீட்கப்பட்ட இடத்தில் பழையபடி மீண்டும் நந்தவனம் அமைத்து மடப்பள்ளி அமைக்க வேண்டும் என்றனர். குலசேகரன் பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் தசரா திருவிழா நிறைவு பெற்றது. இதையொட்டி கோவிலில் நேற்று சாமி தரிசனம் செய்வதற்காக பக்தர்கள் குவிந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன் பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் பிரசித்தி பெற்ற தசரா திருவிழா கடந்த 17ஆம் தேதி தொடங்கி 12 நாட்கள் நடைபெற்றது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசகம்சாரம் 10ஆம் திருநாளான கடந்த 26ஆம் தேதி நள்ளிரவில் நடந்தது. 11ஆம் திருநாளான நேற்று முன்தினம் அம்மனுக்கு காப்பு களையப்பட்டதும் விரதம் இருந்து வேடமணிந்த பக்தர்களும் அந்தந்த ஊர்களில் உள்ள கோவில்களிலேயே தங்களது காப்புகளை களைத்து விரதத்தை நிறைவேற்றினர். கொரோனா தடுப்பு நடவடிக்கை காரணமாக விழாவின் முக்கிய திருநாட்களான 1, 10, 11 ஆகிய நாட்களில் கோவிலில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை. 2ஆம் திருநாள் முதல் 9ஆம் திருநாள் வரையிலும் தினமும் 8000 பக்தர்கள் சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். தசரா திருவிழாவின் நிறைவு நாளான நேற்று காலை 6 மணி நடை திறக்கப்பட்டது. சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மதியம் 12 மணிக்கு சுவாமி அம்பாளுக்கு பாலாபிஷேகம் நடந்தது. நேற்று கோவிலுக்கு வந்த அனைத்து பக்தர்களும் எந்தவித கட்டுப்பாடும் இன்றி சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். இதனால் கோவிலில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். தசரா திருவிழாவை முன்னிட்டு நேர்த்திக்கடனாக பல்வேறு நாட்கள் விரதமிருந்து வேடமணிந்து காணிக்கை வசூலித்த பக்தர்களும் கோவிலுக்கு வந்து காணிக்கை செலுத்தினர். இதனால் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. திருச்சி மாநகராட்சி அரியமங்கலம் கோட்ட அலுவலகத்தை நேற்று பெண்கள் முற்றுகையிட்டனர். திருச்சி பாலக்கரை செங்குளம் காலனி பகுதியில் உள்ள குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக குடிநீருடன் சாக்கடை நீர் கலந்து வருவதாகவும், இது தொடர்பாக பலமுறை மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி திருச்சி மாநகராட்சி அரியமங்கலம் கோட்ட அலுவலகத்தில் நேற்று பெண்கள் முற்றுகையிட்டனர். அப்போது சாக்கடையில் அடைப்பு ஏற்படுவதால் வெளியேறும் சாக்கடை கழிவு நீர் குடிநீருடன் கலந்து வருவதால் நோய் தொற்று ஏற்படுவதாக தெரிவித்தனர். இதையடுத்து பெண்களுடன் பாலக்கரை போலீசார் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். சாக்கடையை உடனடியாக சரி செய்து தருவதாக உறுதியளித்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இந்த சம்பவத்தால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை மாவட்டத்தில் 2 ஆண்டுகளில் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட உள்ளதாக கண்காணிப்பு குழு கூட்டத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டத்தில் மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சக திட்டங்களை ஆய்வு செய்வதற்கான மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் நேற்று நடந்தது. நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானத்ரவியம் தலைமை தாங்கினார். கலெக்டர் ஷில்பா முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் இந்திய அரசால் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் பொதுமக்களுக்கு முழுமையாக சென்றடையும் விதத்தில் அரசு ஊழியர்கள் பணியாற்ற வேண்டும். இந்திய அரசின் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சக திட்டங்களான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், பொன்விழா கிராம சுய வேலை வாய்ப்பு திட்டம், இந்திரா நினைவு குடியிருப்பு திட்டம், பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டம், தேசிய நீர்வடி பகுதி மேலாண்மை திட்டம், தூர்படுத்தப்பட்ட ஊரக குடிநீர் திட்டம், தேசிய நில ஆவணங்கள் கணினிமயமாக்கல் திட்டம், முழு சுகாதார இயக்கம், தேசிய சமூக உதவி திட்டம் ஆகியவை ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. கூட்டத்தில் ஞான திரவியம் எம்பி பேசியதாவது, அரசு விழாவில் எம்பிக்களை அழைக்க வேண்டும். நெல்லை மாவட்டத்தில் நடைபெறுகின்ற அரசு விழாக்களில் எம்பிக்களை அழைப்பதில்லை. நெல்லை நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் மேம்பாட்டு நிதி 2.5 கோடி வழங்க உள்ளது. இதில் 1.5 கோடி மதிப்பிலான பணிகள் நடந்து முடிந்துள்ளன. மேலும் 1 கோடி மதிப்பிலான பணிகள் நடைபெற்று வருகிறது. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக அரசு மருத்துவமனைகளுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்குவதற்கு
1 கோடி நிதி வழங்கப்பட்டுள்ளது. கிராமப்புறங்களில் உள்ள மக்களுக்கு குடிநீர் வழங்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. தூர்படுத்தப்பட்ட ஊரக குடிநீர் திட்டத்தின் மூலம் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. 2 ஆண்டுகளுக்குள் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்கப்படும். இவ்வாறு அவர் கூறினார். மேலும் உடனுக்குடன் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள லைட்னிங் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.